لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعجزنا الروح له سكنا أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு பெண்கள் ஹிஜாப் அணிவது கட்டாய கடமை, பைபிள், குர்ஆன் அண்ட் ரிக்வேதம். ஹிஜாப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து முகத்தை தவிர மற்ற அனைத்தையும் ஆடைகளை கொண்டு மறைப்பது தான் ஹிஜாப். ஹிஜாபை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுதுன்றது பார்ப்போம். அல் குர்ஆன் சாப்டர் 33:59, ஓ ப்ராஃபட், டெல் தை வைஃப்ஸ் அண்ட் தை டாக்டர்ஸ் அண்ட் த உமன் ஆஃப் த பிலீவர்ஸ் டு ட்ரா தேர் குளோக்ஸ் க்ளோஸ் ரவுண்ட் தெம், தட் வில் பி பெட்டர் so that they may be recognized and not annoyed. Allah is ever forgiving, merciful. நபியே, நீர் உம் மனைவிகளுக்கும் உம் பெண்களுக்கும் ஈமான் கொண்டவர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலைமுன்றானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன். அடுத்ததாக ஹிஜாப் குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்றது பார்ப்போம். 1 Corinthians 11:6, ஃபார் இஃப் த உமன் பி நாட் கவர்ட் லெட் ஹர் ஆல்சோ பி ஷோர்ன், பட் இஃப் இட் பி அ ஷேம் ஃபார் எ உமன் டு பி எ ஷோர்ன் ஆர் ஷேவன் லெட் ஹர் பி கவர்டு. ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொல்லாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவன். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் சிரிக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, த இன்ஸ்ட்ரக்டர், Book 3, Chapter 11, Page 469, த உமன் அண்ட் மென் ஆர் டு கோ டு சர்ச் டீசென்ட்லி அட்ரைடு வித் நேச்சுரல் ஸ்டெப், எம்ப்ரேசிங் சைலன்ஸ், பொசஸிங் அன்ஃபெயின்டு லவ், பியூர் இன் பாடி, பியூர் இன் ஹார்ட், ஃபிட் டு ப்ரே டு காட். லெட் த உமன் அப்சர்வ் திஸ் ஃபர்தர், let her be entirely covered unless she happen to be at home, for that style of dress is grave and protect from being gazed at, and she will never fall who puts before her eyes modesty and her shawl, nor will she invite another to fall into sin by uncovering her face, for this is the wish of the word since it is becoming for her to pray veiled. பெண்ணும் ஆணும் கண்ணியமாக உடையணிந்து இயற்கையான நடையுடன் அமைதியாக தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். கபடமற்ற அன்பை கொண்டவர், உடலால் தூய்மையானவர், இதயத்தில் தூய்மையானவர், இத்தகையோர் கடவுளின் பிரார்த்தனையை செய்ய தகுதியானவர்கள். பெண் இதை கவனிக்கட்டும். மேலும் அவள் வீட்டில் இருக்கும்போது தவிர மற்ற இடங்களில் அவள் தன் ஆடையை கொண்டு முழுவதுமாக மூடிக்கொள்ளட்டும். அது கல்லறையின் உடை போன்றது, மற்றவர் உற்று நோக்காமல் பாதுகாக்கிறது. அவள் தன் கண்களை தாழ்த்தி கொள்ளுவதிலும் முக்காடு அணிவதிலும் ஒருபோதும் மாறு செய்வதில்லை. அல்லது அவள் முகத்தில் இருக்கும் ஆடையை அவிழ்த்து பாவத்தின் விட இன்னொருவரை அழைக்க மாட்டாள். இதுவே இறைவனின் கட்டளை. ஏனென்றால் அவள் முக்காடு போட்டு ஜபிக்க வேண்டும். அடுத்ததா ரிக்வேதத்தில் வந்து ஹிஜாபை குறித்து என்ன சொல்லுதுன்றது பார்ப்போம். ரிக்வேதா மண்டல் 8:33:19, காஸ்ட் டவுன் தின் ஐஸ் அண்ட் லுக் நாட் அப், more closely set thy feet, let none see what thy garment veils, for thou a brahman has become a dame. Translated by Ralph T.H. Griffith. பிரம்மன் உன்னை ஒரு பெண்ணாக படைத்திருக்கிறான், அதனால் உன் பார்வைகளை தாழ்த்திக்கொள், நேராக பார்க்காதே, உன் பாதங்களை இணைத்துக்கொள், உறுப்புகளை வெளிக்காட்டாதே. அவர்கள் முக்காடு அணிந்திருக்க வேண்டும், அவர்கள் அவர்களை வெறித்து பார்க்கக்கூடாது. ரிக்வேதம் புத்தகம் 8:33, Mandiram 19. மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் ரோல் மாடல் ஃபார் ஆல் பிலீவிங் உமன். இயேசுவின் தாய் மரியம் விசுவாசிகளான அனைத்து பெண்களுக்கும் சிறந்த முன்மாதிரி. ஆதாரம் அல் குர்ஆன் Chapter 3:42, அண்ட் மென்ஷன் வென் த ஏஞ்சல் செட், ஓ மேரி, இன்டீட் அல்லாஹ் ஹஸ் சூசன் யூ அண்ட் பியூரிஃபைட் யூ அண்ட் சூசன் யூ அபவ் த உமன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ். மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கிறான். இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உம்மை தேர்ந்தெடுத்துகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அலைஹி ஸலாத்து.
الله وآله والأحبة. لا إله